அஜாமத்தால அஜித் நடித்த விஸ்வாசம் மூவி ரொம்பவே ஹிட் அடிச்சு இன்ன வரைக்கும் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில விஸ்வாசத்தோட ஒரு பாடல் எல்லோருடைய மனதுக்குள்ளேயும் போய் கண்கள்ல நீரை வர வச்சுது அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். அந்த பாட்டு தான் கண்ணனு கண்ணை பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இமானோட இசையில தாமரைகளோட வரிகள் பார்த்து பார்த்து அற்புதமா செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் இந்த கண்ணான கண்ணை பாடலை பாடாதவர்கள் முணுமுணுக்காத வாய்களும் இருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பயங்கர ட்ரெண்டானது பாடல். கவிஞர் தாமரை எழுதிய கண்ணான கண்ணை பாடலோட முழு வரிகளும் இந்த படத்துல இடம்பெற்றதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த பாடல்ல இருந்து பல வரிகள் படத்தோட நீளத்தின் காரணமா நீக்கப்பட்டு இருந்துச்சு. இருந்தாலும் கூட இந்த வரிகளை ஒளியில மட்டுமாச்சும் வெளியிட முயற்சிப்பதாக இயக்குனர் சிவா கூறியிருக்காராம். அப்படி நீக்கப்பட்ட வரிகளை பாடலாசிரியர் தாமரை தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு இரண்டு சரணங்கள் எழுதியதாகவும் எழுதிய பிறகு இரண்டு சரணங்களுமே அருமையாக இருந்ததால இயக்குனர் சிவாவுக்கு நிராகரிக்க மனம் இல்லை அப்படின்னு சொல்லியும் தாமரை தன்னோட ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சித்ரீராமோட குரல் அதை கேட்டப்போ அடடா ஆஹா அப்படின்னு இருந்ததாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. விடுபட்ட அந்த சரணத்தோட வரிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தொலைவினிலே இருந்தும் தொட முயன்றேன் தினமும், கனவினிலே அதையும் செய்தேன் கண்ணே, அருகருகே நகர்ந்தும் அடங்குகிறேன் தினமும், முகமலரும் சிரிப்பும் பொய்தான் கண்ணே, காலங்கள் கல்வீசியாடும் ஒரு தாயம் விழ வேண்டும், இல்லாத பொல்லாத காயம் பட நேரும் இழ வேண்டும், தொடுவானம் தூரம்தான் தொடும்போது நீளும்தான், விலையில்லாத ஒன்று அன்பு என்று இதோ அறிந்தேன். இதுதான் விடப்பட்ட அந்த இரண்டாவது சரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த இரண்டாவது சரணத்தையும் தன்னோட ஃபேஸ்புக் பதிவில் தாமரை கொடுத்துருக்காங்க. இந்த வரிகளை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்க. நான் 12th ஃபெயில், லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கலன்னு தெரியும். ஜல்லிக்கட்டில் திடீர்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் சொல்ல விரும்பல, ஒரு பிரபலமானவங்க தான்.